நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டை நம்ம மெஷினில் கரெக்டாக செட் ஆகுமா, சப்போஸ் செட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இப்போ வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டரை வந்து நான் மாட்டிக்கிறேன். இது மாட்டும் போது கரெக்டாக இப்படி வச்சோம்னா லெஃப்ட் சைடு ஃபுட்டர் ஒன்று, ரைட் சைடு ஃபுட்டர் ஒன்று. எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு ஃபுட்டர் வாங்குறோம்? மோஸ்ட்லி வந்து நான் வந்து இந்த ரைட் சைடு ஃபுட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை யூஸ் பண்ணும்போது அப்புறம் நீடில் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் பிளசோஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது. அந்த வீடியோவில் வந்து நான் கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். கோர்ஸோட ஃபீஸு, சிலபஸ், கிளாஸஸ் எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூரிங் கோர்ஸ் டைமில் நீங்கள் வந்து வேறு வேறு மெஷர்மெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோர்ஸ்க்கு டியூரேஷன் கிடையாது. ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸும் அப்படி தான். உங்களுக்கு வந்து மோர் தென் 90 ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் மார்க்கிங், ட்ரேசிங் அந்த மாதிரியும் எல்லாமே சொல்லித்தரேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னைக்கு ஜாக் F4 மிஷினுக்கு சிங்கிள் ஃபுட்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஃபேஷன் மேக்கர் மிஷினுக்குலாம் வந்து சிங்கிள் ஃபுட்டர் மிஷினோட சேர்த்து கொடுப்பாங்க. பட் ஜாக் மிஷின் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு வந்து சிங்கிள் ஃபுட்டர் சேர்த்து மிஷினோடையே வராது. ஸோ நம்ம தனியாக வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டர் நம்ம மிஷினில் கரெக்டாக செட் ஆகுமா, சப்போஸ் செட் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். தென் சிங்கிள் ஃபுட்டர் எதுக்காக போட போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபேஸ் அண்ட் மேக்கருக்குள்ள சிங்கிள் ஃபுட்டர் அப்படின்னா மெஷினோட வரும், நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபுட்டர் வந்து நம்ம எப்போ போடணும் அப்படின்றது இருக்குது. நம்ம நார்மலாக வந்து மெஷினில் என்ன ஃபுட்டர் இருக்கோ அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஒரு பைப்பிங் பண்ண போகிறோம். பைப்பிங்னா நார்மல் பைப்பிங் கிடையாது, த்ரெட் பைப்பிங் பண்ண போகிறோம். இல்லை வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டபுள் ஃபுட்டரில் பண்ணும்போது நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எந்த இடத்துல நெருக்கமாக போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல போட முடியாது. டபுள் ஃபுட்டர் இருக்கிறனால அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் தள்ளி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்காது, ஜிப்பு பண்ணுறதுக்கும் பைப்பிங் த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டர் மாற்றிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம எந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்மளால் போட முடியும். ஸோ வந்து அந்த த்ரெட் பைப்பிங் பண்ணோம் அப்படின்னா அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே ஸ்டிச் வரணும். அந்த மாதிரி போடணும் அப்படின்னா சிங்கிள் ஃபுட்டர் மாற்றினா தான் நம்மளால் போட முடியும். ஸோ வந்து இது நார்மல் பெடல் மெஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷினுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்டர்ஸ் வந்து டக்குன்னு செட் ஆகாது. நம்ம மெஷினில் உள்ள டபுள் ஃபுட்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த மெஷினுக்கு வந்து ஃபுட்டர் வேணும்னு சொல்லி அந்த ஃபுட்டரில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம கேட்டு வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து செட் ஆகும். பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெஷினுக்கு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் மெஷினுக்கோட ஃபுட்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெஷின் ஃபுட்டர்னு கேட்டாலே கிடைக்கும். அது எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மெஷினுக்கும் மோஸ்ட்லி வந்து செட் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு ரெண்டு சிங்கிள் ஃபுட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு 50 ருபீஸ் வருது. மெஸ்ஸர் பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு. இது வந்து பிராண்ட்லாம் அந்த அளவுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. எல்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டும் வந்து உங்கள் நியர்பை ஏரியாவில் ஏதாவது கடைகள் இருந்ததுன்னா நீங்கள் விசாரிச்சுக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. ரேட்டில் வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது, நிறைய அமௌண்ட்லாம் இருக்காது. 50 ருபீஸ் அரவுண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சிங்கிள் ஃபுட்டரே வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிங்கிள் ஃபுட்டர்லேயே வந்து லெஃப்ட் சைடு ஃபுட்டர் ஒன்று, ரைட் சைடு ஃபுட்டர் ஒன்று. எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு ஃபுட்டர் வாங்குகிறோம்? மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரைட் சைடு ஃபுட்டர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பைப்பிங் பண்ணும்போது ஒரே சைடு, நம்ம இந்த பக்கம் மெட்டீரியல் வச்சுருப்போம், இந்த பக்கம் பைப்பிங் வச்சுருப்போம். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் ஃபுட்டர் இருக்கிற மாதிரியும் ரைட் சைடில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியும் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆரி ப்ளவுசஸ் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வந்து ஒர்க் இருக்கும், எந்த பக்கம் ஸ்டிச்சஸ் போடுவோம்னு நம்மளுக்கே தெரியாது. மாற்றி மாற்றி போட வேண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஃபுட்டர் வந்து ரைட் சைடு ஃபுட்டரும் போட தேவை இருக்கும், லெஃப்ட் சைடு ஃபுட்டரும் போட தேவை இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம வேணுன்றப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. அதனால நான் ரெண்டு ஃபுட்டரும் வாங்கிட்டேன். இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் ஃபுட்டர் இருக்குது, ரைட் சைடில் நம்ம நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி. இந்த சைடு பைப்பிங் வச்சோம் அப்படின்னா பைப்பிங் த்ரெட் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுறது லெஃப்ட் சைடு ஃபுட்டர்.
இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுட்டர். ஸோ ரைட் சைடில் மெட்டீரியல்லாம் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒர்க் இருக்குது இல்லை பைப்பிங் த்ரெட் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல வச்சு போடுவோம். ஸோ ரெண்டு ஃபுட்டரும் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இது மெஷினில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபுட்டரையும் வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது வந்து ரைட் சைடு ஃபுட்டர், இது வந்து லெஃப்ட் சைடு ஃபுட்டர். இது ரெண்டுலையும் நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதை மெஷினில் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பழைய ஃபுட்டர் ரெண்டு டபுள் சைடு ஃபுட்டர் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபிட் பண்ணணும். நான் வந்து இந்த ரைட் சைடு ஃபுட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மெஷினில் வந்து டபுள் ஃபுட்டர் அப்படியே வந்து மாட்டி இருக்கு. நம்ம இந்த டபுள் ஃபுட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட்டர் போட போகிறோம். இது மிஷின் கூட அந்த பேக் சைடு, இந்த ஃபுட்டருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃபுட்டர் ரிமூவ் பண்ணும்போது இதுவும் தனியாக வந்துடும். இது வேணும்னா நம்ம திரும்பவும் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இதை கழட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப டபுள் ஃபுட்டர் போடும்போது இதை போட்டுக்கலாம். இது அந்த ஸ்க்ரூவோட சேர்ந்தே இருக்கும், இது ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்க்ரூவுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டரை வந்து தனியாக எடுக்கணும். இப்போ இதை லூஸ் பண்ணும்போது கீழே வந்து நம்மளுக்கு ஒரு லீவர் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி பண்ணோன்னா இந்த ஃபுட்டர் வந்து மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி மேலே ஏறும்போது லைட்டாக வந்து நம்ம இதை லூஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மெஷின்லேயே வந்து இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட்டர் நம்ம லிஃப்ட் பண்ணோன்னா இது மேலே ஏறி அப்படியே நிற்கும். இது கீழே வந்து கால் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மேலே ஏறும், இல்லைன்னா அப்படியே கீழே இறங்கிரும், அப்படியே வந்து பெர்மனெண்ட்டாக மேலே ஏறி நிற்காது. ஸோ வந்து நம்ம இப்போ இதை லூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க லூஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கட்டர் வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ கட்டரை வந்து வெளியில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுட்டர் அப்படியே மேலே எடுத்துடலாம். இது தூக்கிக்கலாம், ஃபுட்டரை மேலே எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வரும். இந்த ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரூவும் கழட்டி வெளியில் எடுக்கணுன்றது இல்லை, லைட்டாக இது பண்ணாலே வந்து லூஸ் ஆகின்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த ஃபுட்டர் வந்து நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள் இது வந்து டபுள் ஃபுட்டர், நான் வந்து மெஷின்லேருந்து கழட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பாக்கெட் ஓப்பன் பண்ணுவோம்ல அதில் உள்ள சிங்கிள் ஃபுட்டர். இந்த ரெண்டுக்கும் இந்த ஹெட் பார்ட் இருக்குல்ல, இந்த இடம் வந்து சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த யூ ஷேப்பில் இருக்கு பாருங்கள், இங்கேயும் யூ ஷேப்பில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி சேமாக இருக்குன்னா மட்டும்தான் நம்ம மெஷினில் வந்து ஃபிட் ஆகும். இப்போ வந்து இந்த சிங்கிள் ஃபுட்டரை வந்து நான் மாட்டிக்கிறேன். இது மாட்டும்போது கரெக்டாக இப்படி வச்சோம்னா கரெக்டாக செட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபுட்டரோட லீவரை வந்து லிஃப்ட் பண்ணணும். இது மேலே ஏறுதா தெரியுதா பாருங்கள், இந்த இடம் வந்து மேலே ஏறும். ஸோ இந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு ஃபிட் பண்ணால் தான் அது ஃபிட் ஆகும். இப்போ நான் திரும்ப மாட்டுறேன் பாருங்க, இப்போ நான் லீவரை மேலே ஏற்றிட்டு இந்த ஃபுட்டரை வந்து மேலே வைக்கிறேன். கரெக்டாக இப்படி வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஸ்க்ரூ நம்ம லூஸ் பண்ணோம்ல, இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கீழே உள்ள ஃபுட்டரில் நீங்கள் காலில் தூக்கியிருப்பீங்கல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இதை மாட்டிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் கூட காலில் ஃபுட்டரில் மோட்டார் ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் நீடில் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் கை உள்ளே போயிடும் நீடலுக்குள்ளே. நீங்கள் வேணும்னா மெஷினை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். நான் இங்கே வந்து இந்த இடத்துல இந்த லைட்டு வெளிச்சம் வேணும், வீடியோ எடுக்கிறதுக்கு கிளாரிட்டி இருக்கணுன்றனால தான் நான் இந்த மெஷினை வந்து ஆனில் வச்சுட்டு நான் ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டைட் கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்டிச் போடக்கூடாது. நம்ம வந்து இந்த நீடில் கரெக்டான பொசிஷனில் இறங்கி ஏறுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ வந்து நான் ரைட் சைடில் ஒரு வீல் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணி நீடில் வந்து கீழே இறக்கி பார்க்குறேன். ஸோ இந்த நீடில் வந்து கீழே இறங்கும்போது அந்த ஃபுட்டரில் எங்கேயுமே வந்து தட்டாமல் கீழே இறங்கி ஏறணும். ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. சப்போஸ் ஒரு சில மெஷினில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகாது, அந்த மாதிரி செட் ஆகும்போது செட் ஆகாமல் இருக்கும்போது, அதாவது நீடில் வந்து இப்படி இறங்கும்போது கரெக்டாக அந்த ஃபுட்டர் மேலே போய் டச் ஆகும். ஸோ அப்படி டச் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த இடத்துல ஸ்க்ரூ டிரைவரை உள்ளே விட்டுட்டு இந்த ஃபுட்டர் மாட்டியிருக்கீங்க இல்லையா, இந்த இடம் கரெக்டாக
இந்த இடத்துல இது கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் நகரும். நகரும் போது உங்களுக்கு நீடில் இறங்குறதுக்கு பிளேஸ் கிடைக்கும். இந்த ஃபுட்டர் வந்து கொஞ்சம் நகர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட மெஷினுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஸோ நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. பாருங்கள், நீடில் கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே இறங்கிடுது. பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ் அண்ட் டிசைனிங் கிளாஸஸ் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் ரெண்டுமே வந்து டேரக்ட் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலட்டினா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து, இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஆனா ஆவனா எப்படி சொல்லித்தருவீங்க, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்ஸ்லேருந்து என்னோடய கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவேன். ஸோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். கிளாஸஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் பண்ணுன்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.